வெல்கம் டு பாப்ஸ் டாக்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபுட் ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோவில் ப்ரௌனியை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பீஸா பற்றி பார்த்துருந்தோம், அதில் நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டிருப்பீங்கன்றத நான் நினைக்கிறேன். கமெண்ட்ஸை பார்த்து தான் நான் அதுக்குரியதை இன்ஸ்டாவில் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போது நம்ம ப்ரௌனியை பார்க்கலாம். ப்ரௌனி பார்த்திங்கன்னா 19th century கண்டுபிடிக்கப்பட்டது. அதை ஃபர்ஸ்ட் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா யூஎஸ் அண்ட் கனடாவில் தான் கண்டுபிடிச்சாங்க. அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 20th century தான் பாப்புலராக ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த ப்ரௌனிக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஆக்சுவலி இந்த ப்ரௌனி எப்படி உருவாக்குனாங்கன்னா, ஒரு லேடி, அவங்க வந்து ஒரு ஒய்ஃபு, அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை ரெக்வஸ்ட் பண்ணது என்னென்னா, எனக்கு வந்து ஒரு கேக் வேணும்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஒய்ஃபுக்காக அந்த ஹஸ்பண்ட் ஒரு கேக், சாக்லேட் கேக் ட்ரை பண்ண போய், அந்த நம்ம யூஸ்வலாக ஒரு பேக்கிங்க்குன்னு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு ஃபியூ இது இருக்குது தெரியுமா, அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பிஃபோரே அதை எடுத்துட்டார். அது எடுத்த அந்த கன்சிஸ்டன்சி தான் ப்ரௌனின்ற ஸ்டேஜில் வந்து அது வந்து அவங்களுக்கு பிடிச்சது. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா இந்தோட ரெசிபி பார்த்தீங்கன்னா எதுலேயுமே அவைலபிள் கிடையாது. இதுக்கு அப்போ பேரும் வைக்கலை. இது எந்த இயர் பார்த்தீங்கன்னா 1893. ஆக்சுவலி இந்த ப்ரௌனின்ற நேம் எந்த இயர் வந்துச்சுன்னா 1896 தான். பாஸ்டன் குக்கிங் ஸ்கூல் குக் புக்கில் தான் இதோட நேம் பப்ளிஷ் ஆச்சு. 1899 தான் இந்த ப்ரௌனியோட ரெசிபி ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிஷ் ஆனதே. ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாடுலேஷனில் ட்ரை பண்ணி இன்றைக்கி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஃபேவரட் டிஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு ப்ரௌனினா போதும், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். அதுலேயும் எனக்கு அந்த ப்ரௌனி மேலே வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சுட்டு அதை சாப்பிட்ற ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு இந்த காம்போ பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த இயரில் இந்த ரெசிபியை மட்டும் அந்த புக்கில் போடலன்னா இன்றைக்கி நிறைய பேர் இந்த டிஷ்ஷை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். நமக்காக நிறைய பேர் அந்த ஒரு நோட்டிங் தான் நமக்கு இந்த பிற்காலத்தில் நிறையாவே யூஸ் ஆகுது. யாருக்கெல்லாம் ப்ரௌனி வந்துட்டு ஃபேவரெட்னு கீழே கமெண்ட்ஸில் போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் என்ன வீடியோ போட போகிறோன்ற அட்வான்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் பாருங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். சப்போர்ட் அஸ் வித் யுவர் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே மை டியர்ஸ்.